அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தசை திசு. கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இணைப்பு திசு பார்த்தோம். இணைப்பு திசில் ரெண்டு மூன்று வகை பார்த்தோம். அடர்வான இணைப்பு திசு, அடர்வற்ற இணைப்பு திசு, சிறப்பு வகை இணைப்பு திசு. நம்ம அந்த கடைசியாக நம்ம பார்த்தது என்னென்னா சிறப்பு வகை இணைப்பு திசில் குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் ரத்தம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு வகை இணைப்பு திசு அப்படின்னு பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து தசை திசு. ஸோ எபித்திலே திசுல வந்து பார்த்திங்கன்னா எளிய எபித்திலியம்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எளிய எபித்திலியம், கூட்ட எபித்திலியம், இது ரெண்டுமே முடிச்சிட்டோம் சரிங்களா. இணைப்பு திசு முடிஞ்சிச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தசை திசு தான் இருக்குது. தசை திசுல என்னென்ன இருக்குது அனுப்பலாம். ஒவ்வொரு தசையும் இணை வரிகள் அமைந்து நீண்ட உருளை வடிவ இழைகளால் ஆனவை. எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய இது தான் பார்த்திங்கன்னா நம்ம உருளை வடிவத்தில் அமைந்த இழைகளால் ஆனது இருக்கும். ஒவ்வொரு இழையும் மயோ ஃபைபர்கள் எனப்படும் நுண்ணிய இழைகளால் ஆனது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா தசை அப்படின்னு சொல்லும் சரியா. ஸோ இந்த தசைனார் இருக்கும், தசை இருக்குன்னு வச்சுக்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மேலே கவர் பண்ண மாதிரி ஒரு உரை இதுக்கு இருந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் லைக் ஸ்ட்ரெச்சு நம்ம ஜஸ்ட் லைக்கே இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, வாழைத்தண்டு மாதிரி தான் இருந்துருக்கும் சரியா. ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இழையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மயோ ஃபைபர் சொல்கிறோம் சரியா. என்னப்படும் நுண்ணிய இழைகளால் ஆனவை. தசை இழைகள் தூண்டும்போது தூண்டப்படும் போது சுருங்கியும் மீண்டும் தளவு நிலை அடைந்தும் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் செயல்முறையில் சுருக்கமாக உடல் இயக்கங்கள் தேவைப்படைய தசைகளாகும் இல்லை. ஸோ இந்த உடல் இயக்கம் நடைபெறத்துக்கு ரொம்பவும் முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த தசை நார்கள் அதை சொல்லலாம், தசை இழைகள் அப்படின்னு சொல்லுவோம். தசைகள் தூண்டப்படும் போது நம்ம இந்த ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும்னா நம்ம தசைகள் என்ன பண்ணுவோம், வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரியா. பை சான்ஸ் அந்த தசைகள் வேலை செய்யலை அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும், ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ஸ்டிப்பாக விரைவாக இருந்துகிட்டே இருக்கும் சரியா. நம்ம எந்த ஒரு பொருளை எடுக்கவோ ஒரு வேலை செய்யவோ எதுவும் பண்ணணும்னா முடியாமல் போக சான்ஸ் இருக்குது. தசைகள் தூண்டப்படும் போது துருங்கியும் மீண்டும் தளவு நிலை அடைந்தும் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுகின்றன. சுருக்கமாக உடல் இயக்கங்களில் திறம்பட செயல்படுபவை தசைகளாகும் இல்லை. ஸோ கரெக்டாக நம்மளோட அந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லல இயக்கம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் ஆகிறது, நகர்ந்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா தசைகள் மட்டும்தான் இல்லை மூ முக்கியமான பங்கு இருக்குது. தசைகள் மூ வகைப்படும். அவை எலும்பு தசை, மின் தசை மற்றும் இதய தசை. ரொம்ப முக்கியமானதுங்க. தசைகளில் மூணு வகை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தசை இருக்குது, மின் தசை இருக்குது மற்றும் இதய தசை அப்படின்ட்டு மூன்று வகையான தசைகள் இருக்குது இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது எலும்பு தசை. எலும்பு கூட என்ன பண்ணினா ஒட்டிகிட்டு இருக்கிற வந்து எலும்பு தசை. மென்மையான தசைகள், மென்மையான தசைகள் எங்கே இருக்குன்னா உள்ளுறுப்புகள் என்னென்ன இருக்கோ அந்த உள்ளுறுப்புகளுக்குரிய தசைகள் எல்லாமே வந்து மென் தசைகள் சொல்லுவோம். மற்றும் வந்து இதய தசைகள் இது தனியாக இருக்கும் சரியா. ஸோ விசல் ஆர்கன்ஸ் ஒன்று இருக்கும், சுமூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரியா. இது வந்து கார்டியாக் மசில் இது இருக்குது, சுமூத் மசில்ஸ் ஒன்று இருக்குது, கார்டியாக் மசில்ஸ் இருக்குது, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இருக்குது. ஸ்கெலிட்டல் மசில்னா எலும்பு தசை, சுமூத் மசில்ஸ்னால் மென் தசைகள், கார்டியாக் மசில்ஸ் வந்து இருந்துருக்கு. எலும்பு தசை திசுக்கள் எலும்புகளோடு இறுக்கமாக அமைந்துள்ளன, இறுக்கமாக அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக இரு தலை திசையில் கற்றை கற்றையாக வரிசையுடைய எலும்பு தசைகள் இணையாக அமைந்துள்ளது இல்லைங்களா. நல்லா பார்த்துங்க பாருங்கள், எலும்புகளோடு இறுக்கமாக எலும்பு தசை எல்லாமே எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா எலும்புக்கு மேலே வந்து ஊட்டிகிட்டு இருக்கும், டைட்டாக இருக்குன்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ அதான் வந்து எலும்பு இறுக்கமாக அமைந்துள்ளது. எடுத்துக்காட்டாக இரு தலை திசையில் தலை இருக்கிற அந்த பைசெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பைசெப்ஸ் கற்றை கற்றையாக வரிசையுடைய எலும்பு தசை இழைகளால் இணை இணையாக அமைந்துள்ளது இல்லையா. அந்த பைசெப்ஸ் மசில்ஸ் இதெல்லாம் கூட இருந்துருக்கும் இல்லையா, இருந்துருக்கு. இணைப்பு திசலான ஒரு தடித்த உரைக்குள் பல தசை கற்றைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஸோ இதுதான் இந்த மேக்ஸிமம் இந்த மசில்ஸ் பற்றி இந்த தசையை பற்றி என்ன பண்ணால் நம்மளுக்கு பின்னாடி தசை மற்றும் இயக்கம் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, அது என்னென்ன நம்ம வந்து தெளிவாக படிச்சுக்கலாம் சரிங்களா. இரு முனைகளும் கூர்மையாக கதிர் வடிவத்தில் அமைந்த வரியற்ற தசை இழைகள் மின் தசைகளாகும் இல்லையா. ஸோ இதில் இருக்குது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரி தசைகள் அப்படின்னு சொல்லும். இது வந்து பார்த்திங்கன்னா வரியற்ற தசைகள் இல்லை, தசையில் ரெண்டு இருக்கும் இதுலையே சரியா. வரி தசைகள் ஒன்று, வரியற்ற தசைகள் ஒன்று இருக்கும் இல்லையா. இரு முனைகளும் வரியற்ற தசைகள் இருக்கும், இரு முனைகள் கூர்மையாக கதிர் வடிவில் அமைந்த வரியற்ற தசைகள் மின் தசைகள் ஆகும். மின் தசைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. இவை செல் சந்திப்புகள் ஒன்றிணைக்கப்பட்டு இணைப்பு திசு உரையால் கட்டப்பட்டுள்ளது இல்லையா. செல் சந்திப்பு அப்படின்னு சொல்லுவோம், ஒரு செல்ஸும் இன்னொரு செல்ஸும் என்ன பண்ணால் இன்னொன்று ஜாயிண்ட் ஆக
சந்திக்க ஆரம்பிக்கும். இன்னொரு ஒன்று சந்திக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளஸ் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இருந்துட்டு இருக்கும். உள்ளுறுப்புல ரத்த குழாய்கள் இறப்பை சிறு மற்றும் திருக்குடல் போன்றவற்றின் சுவர்கள் மென்தசைகள் ஆனது. நான் சொல்லிக்கல இந்த மென்தசைகள் எங்கே இருக்கும் அப்படின்னா உள்ளுறுப்புகள் தான் அதிகமாக இருக்கும். உள்ளுறுப்புகள் என்ன இருக்கு பாருங்கள், ரத்த குழாயில் கண்டிப்பாக வந்து இருக்கும், இறப்பையில் இருக்குது மற்றும் சிறுகுடல் போன்றவற்றின் சுவர்கள் மென்தசைகளானவை. மென்தசைகள் இயங்கு தசைகள் ஆகும். மென்தசைகள் வந்து இயங்கு தசைகள், இன்வால்ண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லும் இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயங்கு தசைகள், இன்வால்ண்டரி மசில். ஏனெனில் இவற்றை செயல்களை நேரடியாக கட்டுப்படுத்த இயலாது இல்லையா. ஸோ இது வந்து இன்வால்ண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. டக்கு டக்குன்னு நம்ம நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நான் கொஞ்சமாக வந்து ஃபுல்லோவாக ஆரம்பிக்கும். இது பாருங்கள், ஏனெனில் இவற்றை செயல்பாடுகளை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. நம் நினைப்பிற்கு ஏற்றவாறு எலும்பு தசைகளை இயக்குவது போன்ற மின் தசைகளை இயக்க இயலாது சரிங்களா. ஸோ எலும்பு தசைக்கு இதுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு வித்தியாசம்னு சொல்லுவோம் இல்லையா. எலும்பு தசை அப்படின்னா நம்ம ஏதாச்சும் நினச்சா அது செய்யறது வந்து இந்த மாதிரி எலும்பு வால்ண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இயக்க தசைகள், இயக்க தசைகள் அப்படின்னு இதெல்லாமே இது இருந்துருக்கும். வால்ண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இதுதான் சொல்கிறான் இல்லையா. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பொருளை எடுக்கணும், எடுக்கணும்னா எடுத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே இருக்கிற தசைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது சரியா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த உணவு குழலில் உணவு போயிட்டு இருக்கும் இல்லையா. உணவு குழல் போன உடனே இந்த உணவு குழல் அந்த ஒரு பாதியில் போன உடனே எனக்கு இந்த உணவு வேணாம் க்ளோஸ் பண்ணுறேங்க அப்படின்னு நம்ம நினச்சினா க்ளோஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ரத்த குழாயில் ரத்தம் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்க எனக்கு இது இந்த டைமில் எனக்கு வந்து பிளட் தேவையான நம்ம நினச்சோம் அப்படின்னா அது உடனே என்ன பண்ண முடியாது, சுருங்க முடியாது இல்லையா. ஸோ அதுவாக எப்போ வந்து அந்த க்ளோஸ் பண்ணுதோ, மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ண முடியாது, எப்போ வந்து ஸ்டாப் பண்ணும் கொஞ்சமாக ஃப்ளோ பண்ணுதோ அந்த மாதிரி டைமில் மட்டும் தான் என்ன பண்ணுறது, அதுவாக நினச்சா மட்டும் தான் என்ன பண்ணுறது வந்து இது பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அந்த பிரெயினோட கண்ட்ரோல் அது வேணா அது அந்த இடத்துல வந்து பிரெயினோட கண்ட்ரோல் தான் இல்லை. ஸோ பிரெயினோட கண்ட்ரோல் இல்லாமல் அது கூட சொல்ல முடியும்னா பிரெயினோட கண்ட்ரோல் இல்லாமல் இந்த இடத்துல கூட நடக்க சான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த அன்னிச்சை ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம், அன்னிச்சை செயல் இல்லையா. ஸோ பிரெயினோட கண்ட்ரோலே இல்லாமல் இந்த இடத்துல என்ன பண்ணால் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்வால்ண்டரி மசில்ஸ் இல்லையா. ஸோ உள்ளுறுப்புகளுடைய மசில்ஸ் எல்லாமே, தசைகள் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வால்ண்டரி மசில் இல்லையா. இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இது வந்து இருந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா பால்மரிஸ் தசை? முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரை, முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரை நீளும் குறுகிய தசைகள் பால்மரிஸ் தசைகள் எனப்படும். இத்தசைகள் குரங்கினங்கள் மரத்தின் மீது தொங்குவதற்கும் மேல் ஏறுவதற்கும் பயன்பட்டது. அந்த பால்மரிஸ் மசில்ஸ் எல்லாம் மேக்ஸிமம்னா மங்கியில் தான் வந்துட்டுருக்கு. இவங்களுக்கு வந்துட்டுருக்கும், நம்மளுக்கு இருக்குது இல்லையா அந்த இடத்துல. ஸோ அந்த இது அதிகமாக எங்கே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மங்கிஸ் அதுக்கு தான் என்ன பண்ணோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தாவ ஆரம்பிக்க தொங்க ஆரம்பிக்க பிடிச்சிட்டு இருக்கும் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைய மனிதர்களில் 11% பேரில் இத்தசைகள் காணப்படவில்லை, ரொம்ப ரேர் தான் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 11% பீப்புள்ஸ் கிட்ட இந்த மாதிரி மசில்ஸ் வந்து இல்லாமல் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பால்மரிஸ் மசில்ஸ் தசைகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நரம்பு மண்டல நோய்கள் குறிப்பு என்னென்ன இருக்குன்னு. நரம்பு மண்டல நோய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்து கேட்பாங்க. பார்க்கின்சன்ஸ் நோய், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உடல் இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல குறைபாடு. இந்த நரம்பு மண்டல குறைபாட்டால் என்ன பண்ணுன்னா நம்மளோட உடல் இயக்கம், உடலில் வந்து இந்த இயங்கு தசைகள் இயங்கு தசைகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா நடைபெறாமல் போகும். மசில்ஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே என்ன கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். உடல் நடுக்கங்களும் ஏற்படும். சாதாரணமாக என்ன பண்ணால் உடல் நடுக்கம் வந்து சாதாரணமாக வந்துட்டுருக்கும், அப்படியே தானாக வந்து உதறிட்டே இருக்கும் இல்லையா. அதுதான் அப்படின்னா பார்க்கின்சன் நோய் அப்படின்னு சொல்லுவோம். உடல் இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல குறைபாடு, உடல் நடுக்கங்களும் ஏற்படும். அல்சிமியர் நோய், இது ஒரு நாள் பட்ட நரம்பு செல் நரம்பு செல் சிதைவு நோயாகும். சமீபத்திய நிகழ்வுகளை கூட நினைவு கூற இயலாமை, பேசு மொழிதல் குறைபாடு, சமநிலையற்ற ஊசலாடும் மனநிலை ஆகியவை இந்நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அல்சிமியர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்சிமியர்னா இது ஒரு நாள் பட்ட நரம்பு செல்ஸ் தேவைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த நரம்பு செல்ஸ் வந்து கொஞ்சமாக அந்த டேமேஜ் ஆகத்தான் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்கிறாங்க அந்த அல்சிமியர் டிசீஸ். சமீபத்திய நிகழ்வுகள் கூட நம்மளால் என்ன பண்ணணும்னா சொல்ல முடியாது. ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன நடந்துச்சு இது கூட நம்மளால் என்ன பண்ணால் நிறைவேற்ற முடியாது. பேசும் மொழியில் குறைபாடு, நம்ம என்ன லாங்குவேஜ் பார்த்தோம்னா அது அந்த டைமில் என்னம்னா நரம்பு செல் பாதிக்கப்பட்டாலே மேக்ஸிமம் என்ன பண்ணால் நம்ம லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். சமநிலையற்ற ஊசலாடும் மனநிலை இல்லையா, ஒரு அந்த மனநிலை மைண்ட் வந்து ஒரே மாதிரிலாம் இருக்காது, மாறி 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 என்ன பண்ணால் பேச ஆரம்பிப்பாங்க. ஐயவை இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்சிமர் நோய் அப்படின்னு சொல்லுவது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பாங்க.
சரிங்க, நம்ம அந்த இயங்கு தசைகள் வரும் இல்லையா. இதயத்தில் மட்டுமே காணப்படும் சுருங்கி விரியும் தசைகள் இதய தசைகள் ஆகும் இல்லையா. ஸோ இதயத்தில் மட்டுமே இருக்கிற தசைகள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுருங்கி விரியும் தன்மை கொண்ட தசைகள் வந்து இதய தசைகள். இதய தசை செல்களில் காணப்படும் பிளாஸ்மா சவ்வுகளை செல் சந்திப்புகளை இணைத்து அச்செல்களை ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொள்கின்றன. தொடர்பு சந்திகள் செல்லிடை தட்டுகள் எனப்படும் அமைப்புகள் சில இணைப்பிடங்களில் இதய தசை செல்களை கூட்டமாக சுருங்க செய்கின்றன. அதாவது ஒரு செல் சுருங்குவதற்கு குறிப்புகளை பெற்று சுருங்கும்போது அதன் அருகிலுள்ள செல்லும் சேர்த்து சுருங்குவதற்கு தூண்டுகிறது. ஸோ இங்கே இருக்க செல்ஸ் அதுதான். ஸோ ஆர்ட் வந்து எப்படி கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஷன் சுருங்கி விரிவடைந்து சொல்லிட்டு சுருங்கி விரிவடை அப்படின்னா, ஸோ அந்த செல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இதய தசைக்கூடிய செல்ஸ் எல்லாம் அப்படின்னா நெருக்கமாக ஒன்றோட ஒன்று என்ன பண்ணால் நெருக்கமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு செல்ஸ் அதுக்குண்டான அந்த சுருங்கத்துக்கு உண்டான ஒரு இயக்கத்தை வாங்கிச்சு அப்படின்னா அது சுருங்கும்போது என்னென்னா பக்கத்தில் இருக்க செல் அடுத்தது இருக்க செல் அடுத்தடுத்து என்ன பண்ணால் அது வந்து சுருக்கமடை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணால் ஒன்று ஒரு செல் சுருங்கிடுச்சு அப்படின்னா அப்படியே அடுத்தடுத்த செல்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இதய தசைகள் ஃபுல்லாக என்ன பண்ணும், இழுக்க ஆரம்பிக்கும், சுருங்குது. மறுபடியும் விரிவடையும் போது ஒரு செல்ஸ் அப்படியே விரிவடை தளர்வடைய ஆரம்பிச்சுன்னா அப்படியே எல்லா செல்ஸ் என்ன பண்ணால் தளர்வடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணால் கொஞ்சமாக வந்து சுருங்கும் விரிவடைதல் சுருங்கி விரிவடைதல் இந்த மாதிரி இது வந்து நடந்துகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இதய தசைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குறிப்பு பாருங்கள், ஒரு விளையாட்டு வீரனுக்கு கால்பந்து விளையாட்டு பயிற்சியும் போது மோசமான காயம் ஏற்படுகிறது. ஒரு விளையாட்டு வீரனுக்கு கால்பந்து விளையாட்டின் போது மோசமான காயம் ஏற்பட்டது. முழங்கால் குருத்தெலும்பு கிழிந்து விட்டதாக அவனுக்கு சொல்லப்பட்டது. தனது காயம் உடனடியாக எவ்வித பிரச்சனை சரியாகிவிடும் என அவன் எதிர்பார்க்கலாமா அல்லது உனது விளக்கத்தை அளிக்க முடிகிறேன். கண்டிப்பாக இந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ பாருங்க, குருத்தெலும்பு கிழிந்து விட்டது, அந்த குருத்தெலும்பு கிழிந்து அந்த தசைனா சொல்லுவோம் இல்லையா, அந்த தசைனா கண்டிப்பாக என்ன பண்ணால் கிழிந்துடுச்சு. தனது காயம் உடனடியாக எந்த பிரச்சனையும் சரியாகிவிடும் என அவன் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ தசைனார் கிழிந்துடுச்சு, ஒரு முறை கிழிஞ்சிச்சு அப்படின்னா அது மறுபடியும் இணையத்துக்கு கிட்டத்தட்ட 20-30 நாள் இல்லாட்டி 40 நாள் அந்த மாதிரி விட என்ன பண்ணால் அது வந்து இணையத்துக்கு டைம் ஆகலாம், உடனடியாக வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அதற்கு ஒரு பருமனான உயர்நிலைப்பள்ளி மாணவர் தனது தோழியிடம் தனது உடலில் உள்ள வெண்ணெய் கொழுப்பு பழுப்பு நிறமாக எவ்வாறு மாற்றுவது என்பது குறித்து ஆராய்ச்சி செய்ய இருப்பதாக கூறினால் அவருடைய பேச்சில் உள்ள காரண காரியங்களும் நடைமுறை சாத்தியங்கள் யாவை நம்ம இருக்க பார்த்துருக்கோம் சரியா. வெண்மை நிற கொழுப்பு ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழுப்பு நிற கொழுப்பு அப்படின்னு பார்த்துருக்கோம் சரியா. ஸோ பழுப்பு நிற கொழுப்பு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும், அதில் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நிற கொழுப்பு வந்து இருந்துகிட்ருக்கும் சரியா. ஸோ இது வந்து எப்படி வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இந்த உடற்பயிற்சி யோகா அந்த மாதிரி செய்து மூலமான இது வந்து மாறுற சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன கண்டிப்பாக வந்து பார்க்க சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இணைப்பு திசு அப்படின்னு பார்த்துருக்கோம் சரியா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்து எபித்திலே திசு சரிங்களா. ஸோ முதல்ல பார்த்தது வந்து நம்ம எளிய எபித்திலே திசு எபித்திலே திசு பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இணைப்பு திசு பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசை திசு பார்த்துருக்கோம் சரிங்களா. அந்த தசை திசு இது ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா ரொம்ப முக்கியமானது இது பாருங்கள். உயிருள்ள உடலிலிருந்து சிறிதளவு தசை அல்லது திரவம் எடுத்து நோயின் தன்மை காரணங்கள் நோய் பரவியுள்ள விதம் ஆகியவற்றை சோதித்து தெரியும் முறைக்கு பயாப்சி என்று பெயர். ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நல்லா பார்த்துங்க சரியா. உயிருள்ள ஒரு இதுலேருந்து சிறிதளவு திசு அல்லது திரவம் எடுக்கப்பட்டு நோயின் தன்மை காரணங்கள் நோய் பரவியுள்ள விதம் ஆகியவற்றை சோதித்து தெரியும் முறைக்கு பயாப்சி என்று பெயர் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது டூமர்களுக்கு இப்போ பயாப்சி அப்படின்னா இது நம்மளோட ஒரு செல்ஸோ இல்லை திரவத்தையோ எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா என்ன நோய் நம்மளுக்கு இருக்குது, அது எந்த அளவுக்கு பரவி இருக்குது, அதோட அறிகுறி என்ன, எல்லாத்தையும் நம்ம சோதிக்கிற அந்த சோதனை வந்து பயாப்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆட்டாப்சி சரி. ஆட்டாப்சி அப்படின்னா இறந்த உடல் உட்கூறுகளை வெட்டி எடுத்து இறப்பிற்கான காரணம் மற்றும் நோய் பரவியுள்ள விதம் ஆகியவற்றை ஆராய்ந்து கண்டறியும் முறைக்கு ஆட்டாப்சி என்று பெயர் சரியா. ஆட்டாப்சினா அதுதான் சரியா. நம்ம இந்த மார்ச்சரியில் என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் மட்டும் தான் நம்ம வந்து ஆட்டாப்சி அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஆட்டாப்சினா அதுதான் இறந்த உடலின் உட்கூறுகளை எடுத்து நம்ம அந்த இறந்துட்டாங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை வேறு மாதிரி ஏதோ பாய்சன் சாப்பிட்டு இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவங்களோட இறந்த பாடியிலேருந்து அந்த உள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸோ இல்லை அந்த புளிவிடோ எடுத்து திரவத்தை எடுத்து என்ன பண்ணோம்னா ஆராய்ஞ்சி எதனால் வந்து நாங்கள் என்ன மாதிரியான ஒரு மருந்து இல்லை என்ன காரணம் வந்து இறப்புக்கான காரணம் என்ன எல்லாத்தையும் வந்து ஆராயிருந்தது அப்படின்னா ஆட்டோப்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபார்னசி சயின்ஸ் தடய அறிவியல்.
தடய அறிவியல் துறையில் குற்றங்களை துப்பறிய திசுவியல் தொழில்நுட்பங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரே ஒரு டிஷ்யூ, சின்ன ஒரு டிஷ்யூ கிடச்சா கூட போதும், அந்த டிஷ்யூ வச்சு என்ன பண்ணால் இது யார் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விவரங்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளால் சேமிக்க முடியும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த தடய அறிவியல் துறையில் வந்து இருந்துகிட்ருக்கும் இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது. தேங்க்யூ.